1984 நடைபெற்ற சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிக்கு ஆயுள் தண்டனை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1984 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சீக்கிய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் சீக்கியர்களுக்கு எதிராக பெரும் கலவரம் வெடித்தது. இந்த கலவரத்தில் 2800 பேர் கொலை செய்யப்பட்டனர். டெல்லியில் 5 பேரை கொன்றதாக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சஜ்ஜன் குமார் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கீழ்நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய டெல்லி உயர்நீதிமன்றம் சஜ்ஜன்குமார் குற்றவாளி என்று தீர்ப்பளித்ததோடு அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் உத்தரவிட்டது. வரும் 31 தேதிக்குள் சஜ்ஜன்குமார் சரணடைய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.